சரவணன் அவர்கள் தயாரித்த கனகவேல், இதை தயாரித்த அனைவரையும் காக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தை பற்றி பார்த்த பொழுது, ட்ரெய்லர் இசை, விஜய் ஆண்டனி இசை வந்து மக்களிடம் சென்று விட்ட இசை, இப்பொழுது அதே பாணியில் அதே அழுத்தத்துடன் நல்ல இசை இதற்கும் கொடுத்திருக்கிறார். படத்தின் இயக்குனர் கவின் பாலாவும் திரைக்கதையும் கதையும் எழுதி இயக்கி சிறப்பாக செய்திருக்கிறார். கரண் அவர்களின் பெரிய பிரவேசத்திற்கு பிறகு, நான் பெரிய பிரவேசம் சொல்றது வந்து நம்ம ஒரு படத்தை சொல்றேன், அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பிரவேசம்னா, அவரும் என்ன மாதிரி குழந்தை நடிகராக நட்சத்திரமாக இருந்து வந்தவர், சினிமாவில் வளர்ந்தவர், அதனால் சினிமாவை என்னை போல் நேசிப்பவர். அதற்கான சாயல்கள் படம் பார்ப்பவர்களுக்கு தெரியும். படத்திற்கான வெற்றிக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் இவர்கள் செய்திருக்கிறார்கள். பாக்கி செய்ய வேண்டிய ஒரு வேலை பாக்கி இருக்கிறது, நீங்கள் அதை பார்த்து வாழ்த்த வேண்டும், ரசிக்க வேண்டும், அது நிகழும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த கூட்டத்தில், இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கூட்டத்தில் பலர் எனக்கு முன்பே தெரிந்தவர்கள், புதியவர்களும் இருக்கிறார்கள். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள், வணக்கம். வணக்கம், நான் கனகவேல் காக்க படத்தோட கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன்லேருந்து கூட பேசிகிட்டு இருக்கேன். இந்த படத்தோட கேசட்டையும் ஆடியோ சிடியும் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் சார் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ கரண் சார் தான் இந்த படத்தில் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து மிஸ்டர் கவின் பாலா, ரொம்ப அருமையாக சிறப்பாக. ஆக்சுவலாக அவருக்கு இது முதல் படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட் படம் பண்ண டைரக்டர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ அருமையாக சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த படத்தை. படத்தில் வந்து ஷாஜி அப்படின்ற கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக விஷுவல்ஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க. அகர்ஷினி ஃபிலிம் தியேட்டர்ஸோடு சேர்ந்து ப்ரொடியூசர் சரவணன் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட் ஃபிலிம் இது. ப்ரொடியூசர் தரப்பில் பார்த்தீங்கன்னா, படத்துக்கு ரொம்ப அருமையாக அழகாக செலவு செஞ்சு ஃபாரின்லாம் நிறைய